வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து புதுசா ஒரு கேரக்டர் வரப்போகுது அப்படின்ற லீக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணிருந்தோம். சோ அது இப்போ வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அட்வான்ஸ் சர்வர்ல வந்து டிபி அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிபி அப்படின்ற இந்த கேரக்டரோட எபிலிட்டி அண்ட் ஸ்கில் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு குட்டி பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனிமே நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த கரெக்டர் பார்த்தா பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய கரெக்டர். அதாவது அலாக் மாதிரி இது கிடையாது. இந்த கரெக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலாக் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாசிவ் ஸ்கில் அப்படின்றத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த கரெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்லோட நேம் என்னன்னா புல்லட் பீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவரும் ஒரு பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறவர் தான். சோ டான்ஸ் எல்லாம் வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருக்காரு பாருங்க, பார்த்தாலே தெரியலையா? சோ அந்த அளவுக்கு வெறித்தனமா டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டு இருக்காப்ல. சரி, இவருக்கு வந்து ஒரு பாசிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. இவருக்கு என்ன ஸ்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்ப மூவ்மெண்ட்ல வந்து நீங்க யாராவது ஷூட் பண்ணுங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க இப்ப வந்து நின்றுட்டு சுடாம மூவ்மெண்ட்லேயே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி மூவ்மெண்ட்லேயே வந்து ஷூட் பண்ணும்போது பொறுமையா மூவ் ஆகும். பட் இந்த கேரக்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆவீங்களா, அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகமாகும், கிட்டத்தட்ட 35% வந்து அதிகமாகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்யூரசியும் வந்து பாத்தீங்கன்னா 35% வந்து அதிகமாகும்னு சொல்றாங்க. இதுவே நீங்க இந்த கேரக்டர் மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 70% வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், 70% அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நான் எக்ஸாக்ட்டா பொறுமையா தான் வச்சு காமிச்சா அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. இதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தான் வந்து புரியும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து பாருங்க. ஷூட் பண்ணும்போது எனிமி நாங்க ஷூட் பண்றீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் வேகமாவே இருக்கும். ஓகேங்களா? நார்மலா நடக்கிறதுக்கும் அண்ட் ஷூட் பண்ணிட்டு நடக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல வந்து நீங்க ஷூட் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது கம்மியா இருந்தது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க பிளே பண்றதுக்கும் இந்த கேரக்டர் வச்சு பிளே பண்றதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டர் வச்சு நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னாலே கொஞ்சம் பொறுமையா வந்து மூவ் ஆகும். பட் இந்த கேரக்டர் வச்சு நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா எனிமி மேல புல்லட் படும்போது உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பவர். செகண்ட் இன்னொரு பவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கைஸ். ஓகேங்களா? இந்த கேரக்டர் வந்து நீங்க மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்ப அதாவது மூவ்மெண்ட்ல வந்து நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70% வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மேக்ஸ் கேரக்டர்ல. ஓகேங்களா? அதாவது இந்த கேரக்டரோட ஸ்கில்ல நீங்க மேக்ஸ் பண்ணிட்டா வந்து 70% வந்து அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். உண்மையிலே வந்து ஒரு ஒருத்தான கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மையான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கன் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்யூரசியை வந்து மைனஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கன் ஸ்கினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அந்த மைனஸ் பண்ண அந்த ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா மூவ்மெண்ட்லயே வந்து நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாவே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அக்யூரசி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அதனால இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்ல வந்து அக்யூரசி மைனஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா அதுக்கான ஒரு புது கேரக்டரை வந்து கொடுத்துட்டாங்க. இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ அப்ப பேசிக்கான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேரக்டருக்கு மொத்தம் ரெண்டு பவர் இருக்கு, எல்லாமே வந்து பாசிவ் ஸ்கில் தான். சோ நீங்க மூவ்மெண்ட்ல வந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஷூட் பண்ணும்போது அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு கூடிய பவர். உண்மையிலேயே ஒருத்தான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ நான் சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து அந்த அக்யூரசி அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் உங்களுக்கு புரியாது. பட் இந்த கேரக்டரை வச்சு நீங்க பிளே பண்ணும்போது அதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இந்த கேரக்டர்ஸ் இந்த ஸ்கில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதனால இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய சர்வர்ல வரல, அட்வான்ஸ் சர்வர்ல தான் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சர்வருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா மெயின் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 months வந்து இந்த கேரக்டர் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க பிளே பண்ண தான் போறீங்க. அப்ப இதோடைய அந்த ஸ்கில் எல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க, ஃபீல் பண்ண தான் போறீங்க. ஓகேங்களா? சரி, இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் OB28 அப்டேட்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ வாண்ட் OB28 வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா.